அன்பிற்கினி அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவருடைய பெயரால் உங்களை மனதார வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி காண்கின்றேன். பொதுக்காலத்தினுடைய 5வது வாரத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். பொதுக்காலத்தினுடைய 5வது வாரத்திலே வருகின்ற புதன்கிழமை ஆகிய இன்றைக்கு அரசருடைய நூலினுடைய 1வது புத்தகத்திலே 10வது பிரிவிலிருந்து இன்றைக்கு நமக்கு இறைவாக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். சேபா நாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தை பற்றி கேள்வியுற்றார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 10, திருவசனங்கள் 1 முதல் 10 முடிக. அந்நாட்களில் ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த புகழை பற்றி சேபா நாட்டு அரசி கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார். அவர் பரிவாரங்களோடும் நறுமணப் பொருள், மிகுதியான பொன், விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து வந்து ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார். அவர் சாலமோனிடம் தம் மனதிலிருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார். சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார். அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை. சேபாவின் அரசி சாலமோனுக்கு இருந்த பல்வகை ஞானம், அவர் கட்டியிருந்த அரண்மனை, அவர் உண்டு வந்த உணவு வகைகள், அவருடைய அலுவலரின் வரிசைகள், பணியாளர்களின் சுறுசுறுப்பு, அவர்களுடைய சீருடை, பானம் பரிமாறுவோரின் திறமை, ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை கண்டு பேச்சற்று போனார். அவர் அரசரை நோக்கி கூறியது, உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே என தெரிகிறது. நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை. இப்பொழுதோ இங்குள்ளவற்றுள் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உம் ஞானமும் செல்வமும் மிகுதியாயிருக்கின்றன. உம்முடைய மனைவியர் நற்பேறு பெற்றோர், எப்போதும் உமக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளரும் நற்பேறு பெற்றவரே. உம்மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ரேலின் அரியணையில் அமர்த்திய உம் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவர் இஸ்ரேலின் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார். அவர் ஏறத்தாழ 4,800 கிலோ பொன், ஏராளமான நறுமணப் பொருட்கள், விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார். சேபாவின் அரசியிடமிருந்து வந்தது போல அத்துணை நறுமணப் பொருட்கள் அரசர் சாலமோனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய பதில்மொழி பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 37 நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நாமோ உச்சரிக்க வேண்டிய பதில் வார்த்தை, நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும் என்கின்ற இந்த மொழியினை நாம் உச்சரித்து இந்த திருப்பாடலை இப்பொழுது சேர்ந்து சொல்லுவோம். திருப்பாடல் 37, நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும் உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார்.
நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். அவர்கள் நா நீதி நெறியை எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது. அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு 7:7-14 வரை உள்ள இறை வாக்குகள். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை பார்த்து, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமே இல்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவரோ மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க, அவரோ அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்திலே நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தைமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காம வெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவருடைய பெயரால் உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்வு காண்கின்றேன். இறை வார்த்தையை கேட்கின்ற பாக்கியத்தை பெற்ற மக்களாகிய நாம் ஒவ்வொருவருமே அந்த வார்த்தைக்கு நாம் தலைவணங்கி இறைவனை போற்றி புகழ்வது என்பது சாலச் சிறந்தது. அதுவே மிகவும் நீதியானதாகவும் அமைந்திருக்கிறது. இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான அழைப்பு என்ன என்று சொன்னால், மனித மனம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. மனித மனம் இறைவன் வாழுகின்ற அற்புதமான ஒரு கோவில். இதைத்தான் பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது கடிதத்திலே கூறுகின்றார். நீங்களே அக்கோவில் என்று குறிப்பிட்டு கூறுவதை நாம் படிக்க பார்க்கின்றோம். எனவே மனித மனம் என்பது மிகவும் அற்புதமானது. அந்த மனித மனமானது மிக அற்புதமாக செம்மைப்படுத்தப்பட்டிருந்தால் மாத்திரமே மனிதனுடைய வாழ்க்கையும் சீரான செம்மையான ஒரு வாழ்வாக இருக்க முடியும். மனித மனதிலே குப்பை கூளத்தை போல அது பல்வேறு தேவையில்லாதவைகளையெல்லாம் சுமந்து பயனற்றவைகளையெல்லாம் சேர்த்து சேர்த்து வைத்து கொண்டிருக்குமே. ஆனால் மனிதன் தன்னுடைய வாழ்விலே சீரழிந்த ஒரு வாழ்க்கையைத்தான் சந்திப்பான் என்பதைத்தான் மிக அழகாக தெளிவாக ஆண்டவருடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித்தருகிறது. கடவுள் வாழுகின்ற அந்த ஆலயமாகி அந்த மனதை கள்வர் குகையாக்கி நாம் விடக்கூடாது என்பதிலே விழிப்போடும் எச்சரிக்கையோடும் நடந்து கொள்ளவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கள்வர் குகை என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு எல்லா விதமான திருட்டுத்தனங்களும் உண்டு என்பதுதான் உண்மை. பேராசை, பொறாமை, வஞ்சகம், காமவெறி,
பழிப்புரை, செருக்கு, மதிகேடு, ஆணவம், இது போன்ற பலவற்றை அது உள்ளடக்கி இருக்கின்றது என்பதுதான் உண்மை. எனவே மனித மனமோ கள்வர் குகையாக மாறிவிடக்கூடாது, மாறாக அது ஆண்டவருக்கு உகந்த அற்புதமான ஆலயமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு உகந்த விதத்திலே ஆண்டவருடைய நெறிமுறைகளை, விழுமியங்களை உள்ளடக்கியதாக அந்த மனம் இருந்தால் மாத்திரமே அந்த மனம் குடியிருக்கின்ற அந்த மனிதனும் தன்னுடைய வாழ்விலே சீர்பெறுவான், செம்மை பெறுவான், வாழ்வு பெறுவான், வளம் காண்பான் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே நாம் ஒவ்வொருவருமே தனிப்பட்ட விதத்திலே நம்முடைய மனதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. எப்படி இந்த உடலை ஒவ்வொரு நாளும் கழுவி சுத்திகரித்து தூய்மையாக்குகின்றோமோ, ஏனென்றால் தேவையில்லாதவையெல்லாம் நம்முடைய உடலிலே அப்பிக்கொள்கின்றது. வெளியே போய் வந்தோம் என்று சொன்னால் மண்ணோ புகையோ நம்மை அப்பிக்கொள்கின்றது, அல்லது உழைத்தோம் என்று சொன்னால் வியர்வை நம்மை தொற்றிக்கொள்கின்றது, கரைப்படுத்துகின்றது, நாற்றத்தை ஏற்படுத்தி தருகிறது. எனவே ஒவ்வொரு நாளும் இரண்டு முறையாவது நாம் குளித்து சுத்தமாகி தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் என்று சொன்னால், அதே போல மனதையும் ஒவ்வொரு நாளும் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அக்கறை நமக்கு வேண்டும். ஏனென்றால் அந்த மனமானது ஒரு குரங்கு என்று சொன்னான், பலவற்றை அதை தாவி தாவி தன்னிடம் பற்றி கொள்கின்றது. அந்த மனமானது பல நேரத்திலே கடவுளை விட்டு பிரிந்து போகின்ற ஒரு நிலைப்பாடுகளும் அந்த மனம் எடுக்கின்றது. எனவே விழிப்போடு இருந்து, ஆயத்தமாக இருந்து நாம் நம்முடைய மனதை சுத்திகரித்து கொண்டால் மாத்திரமே நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்வை மிக நேர்த்தியான வாழ்வாக்கி கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே இந்த சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு மனதை ஒவ்வொரு நாளும் தூய்மையாக்கி கொள்வதற்கு இறைவனது துணையையும் ஆண்டவர் தந்த அந்த நல்ல மேலான ஆவியினுடைய வல்லமையையும் பெற்றவர்களாக நாம் செயலாற்றிட விளைவோம். இறையாசீர் என்றும் நம்மோடு நிறைவாய் தங்கியிருக்கட்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்க அன்போடு அருள்வாக்கு குழுமத்தினுடைய சார்பிலே மனதார வாழ்த்துகின்றேன். ஆமென்.